ஏ காய்ஸ் போன்ஜோர், நான் தான் உங்க பாலா. மே 3ஆம் தேதியோட இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா இன்னும் 2 வாரம் வேற லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ண உடனே எக்ஸ்டெண்ட் பண்ணதும் ஒரு சில விஷயம்லாம் நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து கடைலாம் நிறைய க்ளோஸ் பண்ணியிருந்து, இப்போ வந்து ஓரளவு கடைலாம் வந்து நிறைய கடை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. எது இதெல்லாம் ஸ்கூல் காலேஜஸ் அப்புறம் வந்து கோவில் அப்புறம் வந்து பார் அதெல்லாம் தான், ஒயின் ஷாப் பார் அதெல்லாம் தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பட் மற்றபடி வந்து ஹோட்டல்ஸ்லாம் திறந்துருக்காங்க, அதுக்கு ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. மார்னிங் 6:00 AM ஈவினிங் 5 PM திறந்துருக்கலாம் அப்படின்னு வந்து நிறையா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து வெளியே போயிட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து குக்கிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் வீடியோக்காக வந்து பொருள்லாம் வாங்கலாம் அப்படின்னு வந்து மார்க்கெட் போனோம். ஐ திங்க் வந்து நான் வந்து வெளியே போய் ஒரு 10-15 days மேலே இருக்கும், 10-15 days மேலே இருக்கும். நான் வீட்டு உள்ளே தான் இருக்கிறேன், ரொம்ப போராக இருக்கு. பட் ரொம்ப நாள் ஆச்சு வெளியே போய், நான் 10-15 days முன்னாடி கூட வேறு ஏதோ பொருள் வாங்கிறதுக்கு தான் வந்து வெளியே போயிருந்தேன். பட் இப்போ வாங்க போவோம், எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வந்து நம்ம வந்து பாண்டிச்சேரியில் வந்து எப்படிலாம் வந்து இருக்குது, இப்போ என்னென்னலாம் கிடைக்குது. ஆக்சுவலாக வந்து பாண்டிச்சேரி வந்து விழிநூரில் வந்து அதாவது எங்கள் காலேஜ் கிட்ட மார்க்கெட் இருக்குது. ஸோ அங்கே வந்து என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன கடைலாம் திறந்துருக்காங்க, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். போவோம் வாங்க. ஃபஸ்ட் எல்லாம் மாஸ்க்லாம் எடுத்து வச்சு ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாக. டைம் வந்து இப்போ வந்து 3 ஆகுது, 5:00 வரைக்கும் கடை இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து பெருசாக வந்து கூட்டம் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஸோ பார்ப்போம் வாங்க, அங்கே போய் பார்ப்போம். நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன்னா அதை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்ததுன்னா, நான் என்ன பண்ணுறேன் ஐடியா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி வாங்க நம்ம போய் ஃபஸ்ட்டு போவோம், என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு போய் பார்ப்போம். எங்கே கூட்டமாக இருக்கா இல்லை என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் தெரில, போய் பார்ப்போம். நான் ரெடி ஆகிட்டேன் ஃபுல்லாகவே, மாஸ்க்லாம் எடுத்தாச்சு. மாஸ்க்னால் வந்து அந்த வண்டியில் டஸ்ட்டு ஏறாவது இருக்கிறதுக்காக அந்த மாதிரி மாஸ்க் தான். நான் மாஸ்க் எதுவும் வாங்கலை, பிகாஸ் வீட்டில் இருக்கிறதுனால எதுக்கு மாஸ்க் அப்படின்றதுனால மாஸ்க்லாம் எதுவும் வாங்கலை. ஸோ வாங்க போவோம். மாஸ்க்லாம் போட்டு ரெடியாச்சு. சேக்கா சொல்லியிருந்தால இதுதான் அந்த மாஸ்க் வந்து, இந்த மாஸ்க் தான் இது நான் எப்பயோ வாங்கி வச்சுருந்தது, அது இப்போ தான் யூஸே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து போவோம் வாங்க. கோவில் இருக்கு இல்லையா, இது வந்து மாதா கோவில், வேளாங்கண்ணி கோவில். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, வேளாங்கண்ணி கோவிலுக்கு அப்புறம் அடுத்து வந்து மாதா கோவில் வந்து விழிநூர்ல இருக்க மாதா கோவில் தான் ஃபேமஸான கோவில். ஆக்சுவலாக பாண்டிச்சேரியில் இருக்கு, இது வந்து பாண்டிச்சேரியில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டெம்பிள் பாண்டிச்சேரி. இது நிறையா இங்கே இருக்க நிறைய கோவில்ஸ், நிறைய கோவில்லாம் இருக்கு இங்கே, ஃபேமஸான கோவில்லாம் நிறையா இருக்கு. நம்ம லாக்டவுனுக்கு அப்புறம் வேணா அந்த கோவில்ஸ்லாம் பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம், கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றி தனியாக வீடியோ பண்ணனாலும் ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் வீடியோ பண்ணலாம். இந்த மந்த் ஸ்டார்ட் ஆனோடனே ஃபர்ஸ்ட் சாட்டர்டே வந்தால் செம்ம க்ரௌடாக இருக்கும் இந்த கோவில்லாம். பட் இப்போ வந்து இந்த கோவிலில் யாருமே இல்லை இங்கே இந்த சைடில். நான் இந்த சைடில் எப்போ வந்தாலுமே கொஞ்சம் க்ரௌடாகவே இருந்துக்கிட்டே இருக்கும், க்ரௌடாக யாராவது இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கெல்லாம் கடைலாம் இருக்கும், பட் இப்போ இங்கே எதுவுமே இல்லை, கஷ்டமாக தான் இருக்குது. சரி வாங்க போவோம். ஸோ கைஸ், இங்கே வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க, இங்கே வந்து எதுவும் கும்பல் கூடக்கூடாது, அதெல்லாம் வந்து அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லா கடையிலையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்ருக்காங்க. இதுதான் ஆக்சுவலாக மார்க்கெட் ரோடு, இங்கே ரோட்டில் எப்பயுமே செம க்ரௌடாக இருக்கும். வெல் இப்போ வந்து கூட்டமே இல்லை. எப்பயுமே இங்கே செம்ம க்ரௌடாக இருக்கும் எல்லாம் இந்த இந்த ரோட்லலாம் வந்து எப்பயுமே இந்த ரோட்டில் எல்லா இடத்துலையுமே கடை இருக்கும், எல்லா காய்கறி கடைலாம் இங்கே நிறையா இருக்கும். இந்த இடத்துல மளிகை கடை எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது மார்க்கெட் உள்ள ஃபஸ்ட்டுலாம் வந்து அந்த இடத்துல பேரிகார்ட் போட்டிருந்தாங்க, இப்போ தான் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓ ஓ ஃபுல்லாக மார்க்கெட் உள்ளே வர்றதுக்கு ஃபுல்லாகவே பேரிகார்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க.
சோ மை காட் அப்படி இருந்தும் பக்கத்து பக்கத்தில் நிறைய பேர் நின்றுக்கிறாங்க பைத்தியக்காரனுங்க அங்க சொல்றாங்க அப்படி இருந்தும் நிறைய பேர் வந்து யாரும் கேட்கவே மாட்டாங்க பக்கத்துலேயே நின்றுருக்காங்க அவ்வளோதான் இதான் மார்க்கெட் ஓவர் ஆகுது பட் வாங்க நம்ம இங்கே வந்து பழக்கடையில் தான் போய் வாங்கணும் வந்து பழக்கடையில் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு இருப்போம் எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஒரு மார்க் போட்டிருக்காங்க அந்த மார்க்கில் தான் நிற்கணும் நம்ம வந்து ஆ ஆ சரி கொடுங்க இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கணும் அங்கே இந்த இந்த கடையில் இந்த இங்கே எப்பயுமே செம்ம க்ரௌடாகவே இருக்கும் மார்க்கெட்டில் இருங்களா இவர்கிட்ட கேட்போம் ப்ரோ மார்க்கெட் எப்பயும் க்ரௌடாக தானே இருக்கும் ஆ கடை எத்தனை மணிக்கு திறந்துருக்கீங்க காலையில் எப்போ திறக்கிறீங்க ஆ காலைல 5:30 மணிக்கு தான் கடை திறக்கிறாங்களா எப்போ ஈவினிங் விடுறீங்க நேற்று வரைக்கும் ஒரு மணி இன்னிலேருந்து 5 மணி நேற்று வரைக்கும் ஒரு மணி ஸோ இன்னிலேருந்து 5 மணிக்கும் ஸோ போதா ப்ரோ கடையில் வந்து வாங்குறாங்களா பொருள்லாம் எல்லோரும் வராங்க அது சோசியல் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களா எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டுருக்காங்க பட் அங்கங்கே நடுவில் கும்பலாக ஒரு சில கடையில் நின்றுட்டுருக்காங்க பட் நம்ம அடுத்து போயிட்டு பார்ப்போம் வந்து அங்கே பொருள்லாம் வாங்கிட்டு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு வந்து பான்லே வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஷாப் வந்து கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட்டு அது இந்த மில்க்லாம் வந்து இங்கே தான் கவர்மெண்ட் ரெடி பண்ணுறாங்க ஸோ வந்து ஜூஸ் வாங்கியாச்சு மில்க் ஷேக் பியூர் மில்க் ஷேக் பிஸ்தா ஸோ நான் இதெல்லாம் குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது வாங்க குடிப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் செம்மையாக இருக்குது நான் குடித்து ஒரு 3 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இதை குடித்து நான் அப்பப்போ வந்து குடிப்பேன் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எங்கள் அப்பாவோட வந்து குடிப்பேன் பட் ரொம்ப நாள் வச்சு குடிச்சு நல்லாயிருக்கு அடுத்து வந்து வேற ஏதோ வாங்கணும் அது நான் போகிற வழியில் இந்த கடையை பார்த்தேன் சரி குடிக்கலான்னு தோணுச்சு அப்படின்றதுனால வந்து குடித்தேன் பட் ரொம்ப நல்லாயிருக்கு ₹25 இருங்க எத்தனை எம்எல் பார்ப்போம் 200 ml 25 rupees நான் இத்தனை நாள் எத்தனை எம்எல்னே பார்த்தது கிடையாது மாஸ் நான் வெளியே வந்து ரொம்ப நாள் ஆகுது அது இந்த மாதிரி வெளியில் வந்து பொருள்லாம் வாங்கி பல நாள் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கடைக்கு போனோம் அங்கே போயிட்டு பார்ப்போம் என்ன அப்புறம் வந்து பக்கத்தில் வந்து ஒரு பார் ஒன்று இருக்கு அதை வந்து இருங்க அங்கே போயிட்டு என்ன நிலமையில் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா அந்த பார் எப்பயுமே சமக்ரோடாகவே இருக்கும் இப்போ அங்கே போயிட்டு அந்த பார் எந்த நிலமையில் இருக்குது கடைசி இது லாஸ்ட் 2 மந்த்ஸாகவே அந்த பார்லாம் ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன் பாண்டிச்சேரி எந்த பார்த்துமே ஓப்பன் பண்ணல ஸோ அங்கே வாங்க பாண்டிச்சேரினா பார் தான் அதையே மூடி வச்சுருக்காங்க அங்கே போயிட்டு என்ன இருக்குது இருக்க கடை மூடி தான் இருக்கும் போயிட்டு சும்மா போய் பார்ப்போம் இந்த இடத்துல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பக்கத்தில் வந்து ஒரு பூ கடை ஒன்று இருக்கும் அந்த கடையில் ஒரு க்ரியேட்டிவிட்டி ஒன்று பார்த்தேன் எல்லோரும் வந்து கோலமாவில் வந்து ரவுண்ட் போட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிருந்தாங்கல்ல இங்கே வேறு லெவலில் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிருந்தாங்க எப்படின்னு பாருங்களேன் அந்த க்ரியேட்டிவிட்டியை
சைக்கிள் டயரை போட்டு அங்கே வந்து பண்ணியிருக்காங்க. பட் அதுவும் நல்லா இருக்குது, அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியா, அதுவும் சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, எதாக இருந்தால் என்ன நமக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம். நெக்ஸ்ட் கடைக்கு போகணும்னு சொன்னேன்ல, வாங்க போவோம். ஆக்சுவலாக வந்து இங்கே தான் வெஜிடபிள்ஸ் வாங்கலாம்னு இங்கே வந்தேன், பட் இந்த கடை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வேற எங்கேயா தான் போய் வாங்கணும். வேற நான் இது பார்த்த வரைக்கும் செம்ம சுத்தமாக க்ரௌடே இல்லை. ஒரு அந்த மார்க்கெட் உள்ளலாம் நான் எப்பயுமே போனாலும் எப்போ போனாலும் அந்த அந்த ரோட் நான் காமிச்சேன்ல, அந்த ரோட் நான் கிராஸ் பண்ணுறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். எந்த டைம் போனாலுமே க்ரௌடாக இருக்கும். நைட்டு ஒரு மார்னிங் ஒரு 8-9 நைட்டு வந்து ஒரு 10 வரைக்குமே வந்து ஆளான மாட்டே இருந்துட்டே. பட் இப்போ பார்த்தனா நைட்டு ஒரு 11 தான் அந்த மாதிரிலாம் இருக்குமே, சும்மா ஒரு ஆள் ரெண்டு ஆள்லாம் இருக்கிறதுலாம். பட் ரொம்ப இதாக தான் இருக்குது. நிறைய இடம்லாம் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் ஓரளவு வெளியே வராங்களே நிறைய பேர், இப்போ தான் வெளியே வராங்க. போய் வேற எங்கே தான் வாங்கணும், பார்க்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் உள்ளே இருந்து தான் ஆகணும். ஸோ எல்லாம் வீட்டில் சேஃபாக இருங்க. வந்து எங்க காலேஜ்ல இருக்கோம். எங்க காலேஜே அப்படியே ரொம்ப அமைதியா இருக்குது. இந்த மாதிரி எங்க காலேஜ் பார்த்தே பல நாளாவது, எங்க காலேஜ் எப்பயுமே யாராவது நடந்துகிட்டே இருப்பாங்க, ஏதாவது பண்ணிட்டே இருப்போம் இங்க நாங்க. அது இந்த இடத்துல எஸ்பெஷலி யாரா இருந்துட்டே இருப்பாங்க, கேஷ் கவுண்டர் வேறையா, ஸோ யாராவது இருந்துகிட்டே இருப்போம் இங்க. ரொம்ப அமைதியா இருக்கு. அண்ட் தென் பைக் பார்க்கிங் இருங்க, நம்மளே வச்சு இறங்குவோம். பைக் பார்க்கிங்லாம் நான் இந்த இடத்த பார்த்தது கூட கிடையாது. வாட்ச்மேன் அண்ணன் மட்டும் தனியாக உட்காந்துருக்காரு. போர் அடிக்கலையாண்ணா? போர் அடிக்கும், அவங்களுக்கு தான் செம்மையாக போர் அடிக்கும். எங்கள் காலேஜ் நான் இந்த மாதிரி பார்த்தே பல நாள், எங்கள் காலேஜ் நான் அவ்வளோ மிஸ் பண்ணுறேன். செம்ம ஜாலியாக இருக்கும். நான் எப்படா காலேஜ் வருன்ருக்கு. அதுவும் வந்து ஓ அதுவும் சும்மா உக்காந்துட்டு இந்த இடத்தெல்லாம் உக்காந்துக்கிட்டு நாங்கள் என்னென்னலாம் பண்ணுவோம். ஐயோ யோ, எனக்கு இந்த இடத்த பார்த்தாலே திரும்ப ஞாபகம் இருக்குது. ஸோ நீங்களாம் யார் யாரெல்லாம் ஸ்கூல் காலேஜ்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ, ஸோ நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போய்ட்டுண்ணா அங்கே போய்ட்டு வரலாம், சும்மா போய்ட்டு வரவா? ஆஹா, அங்கே விடவே மாட்டுறாங்க. பற்றி நம்ம ஸ்டூடெண்ட்டே நம்மளை விட மாட்டுறாங்க. ஐடி கார்டு காமிச்சா தான் உள்ள விடுவாங்க உள்ளது, பட் விட மாட்டாங்க அவங்களோட ஒர்க். அதனால் வந்து நம்ம வந்து அதை இது பண்ணக்கூடாது. ஸோ ஓகே, நம்ம வந்து காலேஜே மிஸ் பண்ணுறோம். எனக்கே வேறு போர் அடிக்குது. நான் எப்போ திரும்ப எங்கள் காலேஜ் கடைசியாக பார்த்தேன். லாக்டவுனுக்கு முன்னாடியே ஒரு 2-3 எங்கள் காலேஜ் லீவ் விட்டுருந்தாங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு இன்டர்னல் எக்ஸாம் மட்டும் எழுதுறது நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த எக்ஸாம் எழுதிட்டு காலேஜ் நாளைக்கு இருக்குமா இல்லையான்றது போனது தான். இப்போ செம்மையாக மிஸ் பண்ணுறேன் எங்கள் காலேஜை. ஓகே, நான் வந்து மேக்ஸிமம் வந்து அங்கே அதெல்லாம் சொல்ல மார்க்கெட்டில் வந்து நான் சொல்லலை. மார்க்கெட்டில் வந்து ஒரு கடையில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கலாம்ல, பக்கத்து கடையில் வந்து என்ன சொல்கிறாங்க, மாஸ்க் போடல அப்படின்றதுக்காக 100 ஃபைன் போட்டாங்களாம் போலீஸ். அது ஸோ எல்லோரும் வெளியே வரும்போது மாஸ்க் போட்டுருங்க, ஏன்னா வெளியே வரும்போது மாஸ்க் போடலனால ஃபைன் பண்ணுறாங்க. அங்கே ஸ்பாட்லேயே ஆன் ஸ்பாட்லேயே ஃபைன் வாங்குறாங்க. அப்புறம் நான் நம்ம ஒரு இடத்துல நிறுத்தி வண்டியை ஒரு இடத்துல நிறுத்திட்டு உக்காந்துட்டு இருந்தால் கூட ஏன் நிற்கிற அப்படிலாம் வந்து போலீஸ் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னா கூட இல்லை, நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி வீடியோ அப்படின்னா, இல்லை தம்பி நீங்கள் இருக்காதிங்க இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு கொஞ்சம் அமுச்சு விட்டுட்டே இருக்காங்க. அங்கேருந்து போங்க போங்க, வாங்கினீங்கன்னா உடனே அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ வாங்க, வேறு ஏதாவது அப்படியே போயிட்டு பார்ப்போம். அடுத்து வந்து எங்கேயா போய் ஒரு இடத்துல நின்று முடிப்போம். ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு, அங்கேயே பேசி முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் அந்த இடத்துல தான் சொல்லியிருந்தேன்ல, போலீஸ் நம்ம போய்ட்டு ஏதாவது ஒரு இடத்துல நின்னாலே வந்து போ 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 அப்படின்னு இருக்காங்க, அங்கே இருக்க விட மாட்டாங்க. இங்கே நிறைய பேரிகார்டெலாம் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி தான் ஆக்சுவலி ஓப்பனே பண்ணியிருக்காங்களா. நான் கேட்டேன் அங்கே ஒருத்தவங்ககிட்ட, இன்றைக்கி தான் பேரிகார்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ரொம்ப நாள் கழிச்சு காலேஜுக்கு போனேன். ஐயோ, எனக்கு ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது எங்கள் காலேஜ். எனக்கு காலேஜ் எப்படா திறப்பாங்கன்றது, காலேஜ் இருந்துச்சுன்னா எப்படா மூடுவானுங்க, எப்படா காலேஜ் லீவ் வரும் அப்படின்னு இருக்கும். பட் இப்போ இந்த டைமில் தான் ரொம்பவே வந்து காலேஜ் அவ்வளோ மிஸ் பண்ணுறோம் நாங்கள் எல்லாருமே. எங்கள் எல்லாருமே காலேஜ் அவ்வளோ மிஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் உள்ளே போயிட்டு வண்டியை நிறுத்தின உடனே வந்து அங்கே வந்து போலீஸ் வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லோரும் வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், மார்க்கில் எல்லோரும் நில்லுங்க, கடையில் இருக்கவங்க கடையில் இருக்க ஓனர்ஸ் வந்து வந்தவங்களுக்கு எல்லாமே ஹேண்ட் சானிடைசர்ஸ் கொடுங்க, அவங்களுக்கு சானிடைசர்ஸ் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அவங்கள பொருள் வாங்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கோம், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ என்னென்ன உங்களுக்கு சர்ப்ரைஸாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் நான் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிக்கிறேன் மேபி என்ன பண்ணுவேன்னு திங்க் பண்ணுங்கள், அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.